காகத்திற்கு தினமும் உணவு வைப்பதால் ஏற்படும் நன்மைகள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். தினமும் காலையில் காகத்திற்கு உணவு வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்கவே செய்யாது. அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல், பிறர் காணாத வகையில் ஜோடி சேருதல், மாலையிலும் குளித்தல், ஏதாவது ஒரு காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல் என்பது காக்கை இனத்தின் பொதுவான குணங்கள். இவற்றுள் ஒரு காக்கை இறந்தால் அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல் என்பது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது. தினமும் காலையில் காகத்திற்கு உணவளிப்பதால் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்கவே செய்யாது. செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது. தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம் முன்னோர்களின் ஆசி. நம் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபிரேதமான சக்தி உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கையினம். குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கமா நடந்துட்டு இருக்கு. தன் உடன்பிறப்புகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ காணும் பிடி பூஜை செய்யும். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடணும். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரங்கள் 5, 7, 9 கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை காக்கா என குரல் கொடுத்து அழைக்கணும். அப்படி அழைப்பவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் பறந்து வரும். அங்கு வந்து காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். உணவு சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடணும். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் கலந்து கொள்ளும். மறைந்த முன்னோர்கள், அதாவது நம் பித்ருக்கள், காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக இன்றளவும் நம்பப்படுகிறது. இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதும். காகம் சனி பகவானின் வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தரும். காக்கைகளின் நூப்பூரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவதாக சொல்லப்படுது. அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமன் மகிழ்வார். யமனும் சனியும் சகோதரர்கள். எனவே காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுது. காகம் வீட்டின் முன் நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும், அல்லது விருந்தினர்கள் வருவாங்க என்பது நம்பிக்கை. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வுடன் வாழலாம். காக்கைக்கு தினமும் உணவளிப்போம். துன்பங்களில் இருந்து விடுபட்டு மகிழ்வோடு வாழ்வோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.